ஐயனார். தமிழர்களுடைய நாட்டுப்புற கடவுள்களில் ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் ஐயனார். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஊர் எல்லைகளிலேயோ அல்லது ஒரு காட்டுக்குள்ளேயோ வந்து ஐயனாருக்கென்று கண்டிப்பாக வந்து ஒரு கோவில் இருக்கும். அந்த அளவிற்கு தமிழக மக்களால் பெரிதும் வழங்கப்பட்ட ஒரு கடவுள் தான் வந்து இந்த ஐயனார் என்ற கடவுள். நம்ம தமிழர்களின் வழிபாட்டு முறை என்பது முன்னோர்களின் வழிபாட்டு முறை. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து இருந்ததுக்கப்புறம் அவங்கள தான் வந்து நம்ம தமிழர்கள் கடவுளாக வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஐயனார் என்பவரும் ஒரு மனிதராக இருந்து அதன் பிறகு கடவுளாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்று பல தமிழ் அறிஞர்களும் கூறுறாங்க. பண்டைய காலங்களில் நடந்த பல போர்களில் பல வீரர்கள் வீர மரணம் அடைந்திருப்பாங்க. அப்படி போரில் வீர மரணம் அடைந்த அனைவருக்குமே வந்து நடுக்கல் எழுப்பியிருப்பாங்க. அந்த நடுக்கற்கள் தான் என்று பல ஊர்களில் ஐயனார் என்ற தெய்வமாக மாறி இருக்கிறது என்ற கூற்றுமே ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐயனார் ஊரை காவல் காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாகவுமே வந்து இன்றளவும் பலராலுமே வந்து நம்பப்பட்டு இருக்குது.